கொரோனா எல்லாரையும் வீட்டில் உட்கார வச்சிருக்கிற சூழலில் தடைக்காலம் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு கவலையோட பலரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சில இளைஞர்கள் சூழலுக்கு ஏற்ப மாற்றி யோசிக்கிறாங்க. ஈரோட்டை சேர்ந்த ஆனந்தன்கிற இளைஞர் ஆள் இல்லாத ஸ்நாக்ஸ் கடையை ஆரம்பிச்சிருக்கார். சமூக விலகல் ரொம்ப முக்கியமாக இருக்கிற இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஆள் இல்லா செல்ஃப் சர்வீஸ் கடைகள் ரொம்ப முக்கியமான இடத்த வகிக்குது. இதோட ஐடியா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேர்மை அங்காடி, அவங்கவுங்க பொருள் வச்சுருக்கோம், அவங்கவுங்க நேர்மையாக அவங்களே பொருளுக்கு உண்டான காசு வச்சுட்டு அவங்களே பொருள் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் கான்செப்ட். எத்தனை பேர் அவங்கவுங்க மனசாட்சியோடு நடந்துக்கிறாங்கன்றது தான் இதோட கான்செப்ட், வேறு ஒன்றும். நேர்மை அங்காடி மாதிரி ஆளில்லா கடையை ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய மனசும் இந்த சமூகத்து மேலே காதல் கலந்த ஒரு நம்பிக்கையும் வேணும். பசின்னு வரவங்க எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போகலாம், அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. பணம் வந்து நாங்கள் வாங்கி போகிற ஒரு கடையாக இருந்தால் நாங்கள் பணம் வாங்கிட்டு தான் ஒரு ஆள் இங்கே நின்றுட்டுருப்போம், எடுத்து கொடுப்போம். ஆனால் இதில் வந்து அந்த கான்செப்டே இல்லை, அவங்களால பணம் இருந்தால் வச்சுட்டு போகிறாங்க, இல்லைன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் நடந்துகிட்ருக்கு. ரேட்டும் அதிகமாக வச்சு எதுவுமே எதுலேயும் வந்து மார்ஜின்லாம் வச்சு கிடையாது. இதில் சமூக விலகல் 100% இருக்குது. ஏன்னா இங்கே நாங்களும் இல்லை, வர கஸ்டமரே பார்த்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே கூட்டம் சேர்கிறதுக்கு உண்டான இதே கிடையாது. அவங்கவுங்க சமூக விலகல் 100% இருக்குது. வரவங்க வர்றாங்க, வண்டி தூரமாக நிப்பாட்டுறாங்க, வண்டி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் நாங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு உண்டான இதுவும் இல்லை, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் பணம் வாங்கி போடுறதும் இல்லை, எல்லாமே அவங்களே செய்கிறாங்க. இந்த மாதிரியான கடைகள் இப்போ இருக்கிற சூழலில் நிறைய இருக்கணும். இதில் வருமானமும் இருக்குன்னு இவர் சொல்கிறது இந்த மாதிரி கடையை நாமும் ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம்தான். ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போ நான் 4வது நாளாக போயிட்டுருக்கு. 4 நாளாக போட்டுருக்கிறதே இன்னும் நல்லா இதாக போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1500 வரலையும் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. ஷார்டேஜின்னு வந்ததில்லை, அந்த 1-2 ரூபா பிரச்சனை மட்டும்தான் இருக்குங்க. மற்றபடி அதுவும் எல்லாம் நேர்மையாக தான் நடந்துகிட்ருக்காங்க. நீங்கள் ரேட்டு எப்படி ரவுண்டாக தான் போட்டிருக்கீங்களா? இல்லை, 12 ரூபா இருக்குது ஒரு ஐட்டம். அதாவது மார்ஜின் எல்லாம் வச்சு பெருசாக போடல, நீங்கள் மக்களுக்காக கொடுக்கணுமேன்ற ஒரு இதில் தான் போன செஞ்சது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் வச்சுருக்கோம். இந்த பொரி உருண்டை குழந்தைங்களுக்கு உண்டானது ஸ்நாக்ஸாக, வீட்டுக்கு தேவையானது மட்டும், அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான். இந்த பாப்கார்ன்லாம் தினமும் போடுறவங்கக்கிட்டேருந்தே வாங்கிக்கிறோம், தெரிஞ்சவங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஐட்டம்ஸு. ஃப்ளக்ஸ்லேயே பார்த்துட்டு அவங்களே எடுத்துக்கிறாங்க, ஏன்னா ஆள் இல்லைன்றது. இதில் நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருந்த ஜாலி சாட்டுன்ற சாட் கடை நம்மளோடது. நம்ம கஸ்டமரே பார்க்கும்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதிலெல்லாம் போட்டுவிட்டோம். வர கஸ்டமரே சரி பார்த்துட்டு எதுக்காக தனியாக வச்சுருக்காங்கன்னு படித்து பார்த்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுலேயே ரேட் போட்டிருக்கு, நம்ம மேலே மார்க்கர்லேயும் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கர் இதில் இருக்கிற ரேட்டு பார்த்தே வச்சுட்டு போகிறாங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், ஈவினிங்கு அப்படியே வச்சுட்டு போகிறது தான். இங்கே யாரும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, பொருள் வச்சுட்டு போவோம். ஒரு 3 மணி வாக்கில் வந்து இப்போ எடுத்து உள்ளே வச்சுருவோம். மறுபடியும் காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இது பெரியார் நகருங்க. பெரியார் நகர்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, நியர் எஸ்டிஎம் வீட்டுக்கு ஆப்போசிட்டு. 80 ஃபீட் ரோடு, 80 ஃபீட் ரோடு, M33, அதாவது பெரியார் நகர் மெயின் ரோடு, ஆர்ச்சி சென்டராக இருக்குது. இது வந்து ரெகுலராக ஜாலி சாட்டுன்னு நம்ம சாட் கடையில் போயிட்டுருக்கோம். இது ரெகுலராக பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. எந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆகுதுன்னு இந்த 20 நாளில் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. தனியாகவே ஒரு கடையாக வச்சு அதுக்குன்னு பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குது. பண நெருக்கடி, அன்எம்ப்ளாய்மெண்ட், வறுமைன்னு இன்னும் சில மாதங்களுக்கு நம்ம சந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த நேர்மை அங்காடி மாதிரியான மாற்று யோசனைகள் தான் இப்போதைய சூழலை சந்திக்க ரொம்ப தேவையானதாக இருக்குது. மாற்றி யோசிப்போம், மாற்றத்தை நிகழ்த்துவோம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.